850 காவல்துறை அதிகாரிகள் இந்த போதைக்கு உடந்தையாக இருக்கிறார்கள். போதை கடத்தலுக்கு வேலியே பயிர் மயிர் மாதிரி இருக்கு. போலீஸுக்கு அமைச்சர் யாரு? திரு மு க ஸ்டாலின் அவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறுகின்ற பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியை சகாயமேரியினுடைய மகன் செபாஸ்டின் டேனியல் 45 பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். எங்க? உண்மையாவே மகேஷ் பொய்யாமொழியோட பேட்டையில், திருச்சியில. ஆனா அவருக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. இன்னைக்கு இந்த அரசாங்கம் முதலமைச்சரிலிருந்து எல்லா அமைச்சர்களும் அவர்களுடைய இலாக்காக்கள் பற்றி கவலைப்படாமல், என்னவோ தமிழ்நாடு மக்கள்லாம் வந்து 3வது மொழி படிக்க மாட்டேங்கிறாங்கிறது மாதிரியே அதை பற்றி பேசுறது. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர மாட்டேங்கிறாங்க. 1300க்கு மேற்பட்ட பள்ளிகள் மூடுற நிலையில் இருக்கு. தனியார் பள்ளிகள் நல்லா செயல்படுது. முதல்ல முதலமைச்சர் ஒன்று ஆளணும், இல்லை வெள்ளமும். 850 காவல்துறை அதிகாரிகள் போதைக்கு உடந்தையாக இருந்திருக்காங்கன்னு உளவுத்துறை அறிக்கை வருதுன்னா முதலமைச்சர் வந்து தன் கடமை தவறியவராக இருக்காருன்னு அர்த்தம்தானே? பையனுக்கு மௌனம் சூட்டுறதுல இருக்க மும்முரம் நிர்வாகத்தில் இல்லை, அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எய்தர் ரூல் ஆர் குவிட். ஆளு அல்லது ஆள விடுங்கிறேனா தமிழ்நாட்டு மக்களை. மகனுக்கு மௌனம் சூட்டுறதுல இருக்கிற அக்கறை, வெளிநாட்டில் குடும்பத்தோடு சுற்றுப்பயணம் போகிறதுல இருக்கிற அக்கறை, ஏன் காவல்துறை கவனிக்கிறதுல இல்லை? கடமை தவறி இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். யாரோட தகுதி வேண்டாமா அவருக்கு? நான் கேட்குறேன். நான் 1964 ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தவன், ஒரே கொள்கையில் 60 வருடங்களாக பயணிக்கிறவன், 5 கட்சி அமாவாசை, முதல்ல புதிய பாரதம், அப்புறம் புதிய தமிழகம், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி, இன்னைக்கு லாஸ்ட் ரிசார்ட்டு காங்கிரஸ். காங்கிரஸில் எத்தனை தலைவர்கள் நேற்றுக்கு எங்கிட்ட பேசினாங்க தெரியுமா? கொஞ்சம் கூட அருகது இல்லாத ஒரு ஆள் எங்களுக்கு தலைவராக இருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரி கூட்டத்துக்கு வர சொல்கிறாரு, அண்ணன் தப்பா நினைக்காதீங்க, சொல்கிறதுனால போயிட்டு வரேங்கிறாங்க காங்கிரஸ் லீடர்ஸ். அதனால் இதெல்லாம் செல்வ பெரும் தொகை. ஏன்னா அவர் பேர் கே செல்வன் தான். ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி, அவர் பேர் என்னன்னு போட்டிருக்கு, கே செல்வம். பெரும் தொகை சம்பாதிச்சிட்டார். லண்டனில் ஸ்கூலுக்கு அவர் மனைவி வந்து டைரக்டர். அதனால் பணம் நிறைய வந்தவுடனே செல்வ பெருந்தொகை அப்படின்னு வச்சுருக்கேன். அதனால அவருக்கு முதல் தகுதி இல்லாத நபர். நேற்று உங்களை எதிர்த்து காங்கிரஸ் போராட்டம் நடத்தினாங்க, அந்த இதுல இருந்து நீங்க மாறலையே பின்வாங்கலையா? ஏன் பின்வாங்கணும்? அதுதான் கேட்குறேன். ஏன் பின்வாங்கணும்? நான் அன்னைக்கு சொல்லியிருக்கேன், இல்லை அதாவது அமெரிக்காவுக்கு போய் அவர் யாரோட அளவலாவி கொண்டிருக்கார், இலாக் உமர் யார்? பாகிஸ்தான் ஸ்பான்சர்ஷிப்பில் பாகிஸ்தானுக்கு போய் இந்தியாவுக்கு எதிராக விஷம் கக்கிய ஒரு நபர். அவர் அமெரிக்கன் செனட்டர். எப்படி இன்னைக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய வேட்பாளர் இந்திய வம்சாவளியினர் கமலா ஹாரிஸ், அது மாதிரி இவர் சோமாலியா வம்சாவளியினர். ரிப்பப்ளிக் பார்ட்டியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் முன்னாள் ஜனாதிபதி திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார், இந்த அம்மாவை சோமாலியாவுக்கு திருப்பி அனுப்பிச்சிடணும். அந்த அளவுக்கு இவங்க அமெரிக்காவுக்கும் விசுவாசமாக இல்லை. அதற்கு அடுத்ததாக நீங்கள் ராகுல் காந்தியோட எப்படி அமைப்பு அமெரிக்காவுக்கு போயிருக்கு தெரியுமா? அங்கே அங்கிள் சாமா, இந்த சாம் பிட்ரோடான்னு ஒருத்தர், அந்த சாம் பிட்ரோடா ராகுல் காந்தி அங்கே போகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுறதுக்காக போன சாம் பிட்ரோடா கிட்ட இந்தியா டுடே பத்திரிகையினுடைய நிருபர் திரு ரோஹித் சர்மா, அவர் கேட்குறாரு, பங்களாதேஷில் கோவில்கள் கொளுத்தப்பட்டிருக்கிறது, இந்துக்களுடைய வர்த்தக ஸ்தாபனங்கள் நொறுக்கப்பட்டிருக்கின்றன, இந்துக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான இந்துக்கள். இது பற்றி வேற ஒன்றும் தப்பாக கேட்கல அவர், இது பற்றி ராகுல் காந்தி அமெரிக்கன் லா மேக்கர்ஸ் கிட்ட
பேசுவாரா? அதுக்கு இவங்க காங்கிரஸ்காரங்க சாம் பிட்ரோடாவோட போனவங்க, ராகுல் காந்தியோட டீமில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க? நீங்கள் எல்லாருமே ஒத்தொத்தனும் இதுக்கு எதிராக கண்டன இது என்ன செய்ய வன்மையாக கண்டிக்கணும். அந்த ரோஹித் சர்மாவை தாக்கி அவரோட செல்லை பறித்து அதில் இருக்க பதிவுகளை நீக்கி என்ன ரவுடித்தனம் நடக்கிறது? அமெரிக்காவில் இங்கே நடக்கலை. ஆக இந்த மாதிரியாக நடக்கிறவர் இந்திய விரோத சக்திகளோடு வந்து ஹப்நாபிங் வித் ஆல் ஆன்டி இந்தியன் ஃபோர்ஸஸ் இன் ஃபாரின் லேண்டு. உங்களுக்கு நான் சொல்கிறேன், 79 திருமதி இந்திரா காந்தி கைது செய்யப்பட்டார் எமர்ஜென்சி எக்ஸசஸ்க்காக, நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் அவர் இங்கிலாந்து போன பொழுது இது பற்றி இங்கிலாந்தில் இருக்கின்ற ஊடகத்தினர் அவர்கிட்ட கேட்குறாங்க. அந்தம்மா என்ன தருமா பதில் சொன்னாங்க, என் நாட்டில் நடந்த விஷயம் பற்றி நான் அந்நிய மண்ணில் பேச மாட்டேன். அதுதான் ஒரு நாட்டை நேசிக்கின்ற ஒரு தலைவருக்கு லட்சணம். அந்த மாதிரி இல்லையே ராகுல். அதனால் நான் வந்து சொன்ன கருத்துலேருந்து மாற மாட்டேன், மாறுவதற்கு அவசியம் இல்லை. முதலமைச்சர் வெளிநாட்டு நடந்திருக்கு காக்கத்துப்பு பாலாஜி, எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் சார். முதலமைச்சர் வெளிநாட்டு முதலீடு திரட்ட போனாரு, அது சம்பந்தமா ஏதாவது திரட்டிட்டு வந்திருக்காரா, பயன் இருக்கா? என்ன சொல்றேன், பிஜேபி ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஒரே ஒரு மீனவர் ராமேஸ்வரத்தில் கொல்லப்பட்டார். அதுவும் எதுக்கு? மீன்பிடி பிரச்சனைக்கா? இல்லை, அன்னைக்கு ஸ்ரீலங்காவை இந்தியா கிரிக்கெட் மேட்ச்சில் ஜெயிச்சதுனால.